ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணேஷ் சதுர்த்தி ஸ்பெஷல், பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல். கிரீட்டிங் கார்டு பாப்பப்பில் எப்படி பண்ணலான்னு ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, எந்த சைஸில் வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கி இந்த கிராஃப்டில் நான் காட்டியிருக்கிறது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான். சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், அழகான பாப்பப் கார்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலர்டு பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் மோனோக்ரோமேட்டிக் கலர், அதாவது சிங்கிள் கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கலர்டு என்கிட்ட இருந்ததுனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில், ஒன்னு பெருசா ஒன்னு சின்னதா, இந்த மாதிரி வரையஞ்சிட்டு இதை நம்ம அழகா கட் பண்ணி இப்படி எடுத்துடுறோம். இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணோம்னா மல்டி கலர்ல அழகா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, ஸ்கேல் யூஸ் பண்ணி இதுல ஒரு ஷேப் வந்து நான் வரைய போறேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்ல இதுல நம்ம வரையஞ்சிடுறோம். மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது, நோ மெஷர்மெண்ட். இட் இஸ் வெரி ஃப்ரீ டு டூ அந்த கிராஃப்ட். அப்படியே பார்த்து அப்படியே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குட்டி ட்ரையாங்கிளை நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும், இதுக்காக ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி அது இதுன்னு நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த கோணை இப்படியே நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த சர்க்கிளில் நமக்கு இது அழகாக வந்து இந்த மாதிரி ஃபோர் ஷேப்ஸில் வந்து கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து வரைய போகிறோம். இந்த ஃப்ளவர் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் லோட்டஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிட்டு, இந்த வெள்ளை கலரில் ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறீங்கன்னா சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கட்டிங் வந்து கொடுத்துட்றீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொட்ரூடாக ஒரே ஒரு பேப்பர் மட்டும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டில் இது நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் அதனால். ஸோ இப்போ இதை நம்ம இப்படி அன்ராப் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை அப்படியே வந்து திருப்பிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம இந்த குட்டி பீஸ் வச்சு கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுறோம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா மடிச்சிடுங்க. மடிச்சிட்டிங்கன்னா தான் இந்த பாப்பப்க்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ் பண்ணது, நீங்கள் சிக்ஸ் சைட்ஸ் எயிட் சைட்ஸ் பண்ணலாம். ஸோ எது பண்ணாலும் ஈக்குவலாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிடுறோம். ஒட்டிய பிறகு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதோட பேக் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ரெண்டு இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு இடம் எதுனா ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ஸில், ஓகேவா? ஸோ நான் ஸ்லோவாக தான் காட்டுறேன். இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணிட்டோம், அதே மாதிரியே அதோட ஆப்போசிட் சைடில் அங்கேயும் நம்ம இந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துடுறோம். பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு போர்ஷனை நீங்கள் மடக்கி விட்டுடணும். ஸோ ஃபோல்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த க்ரீட்டிங் கார்டில் பாப் அப் பண்ணுறதுக்கு நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம க்ரீட்டிங் கார்டு எடுத்துகிட்டு அதோட சென்டர் போர்ஷனில் இதை இந்த மாதிரி நம்ம ஒட்டிடணும், சரியா? ஸோ இப்படி இது உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு ஹாலோகிராஃபிக் எஃபெக்டில் க்யூட்டாக வந்து கிடைக்கும். ஸோ ஃபோல்டு பண்ணிங்கன்னா அழகாக மடங்கிடும். ஃபோல்டு பண்ணாத டைமில் இது அழகாக ஃப்ளார் மாதிரி இப்படி இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு குட்டி பூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இன்னொரு சர்க்கிள் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது அதுலேயும் என்ன பண்ணுறீங்கன்னா, சிசர் யூஸ் பண்ணி ஈக்குவல் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் கோன் கர்வியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் இதை ஒட்டிடுறோம். ஸோ தட் இந்த ஃப்ளார் ரெடி. இப்போ இந்த மாதிரி நீட்டாக ஒரு 5 இன்ச் பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட கார்னர்ஸ் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி மடிச்சிடுங்க. நான் எதுக்குமே மெஷர்மெண்ட் சொல்லலை, ஏன்னா நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணாமையே ஈஸியாக அழகாக இதை பண்ண முடியும். ஸோ இந்த பேப்பரை நல்லா ஈக்குவலாக நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த ஃப்ளார்ஸ்க்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை இப்படி திறந்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக இது மாதிரி இந்த ஷேப் வந்து கிடைச்சிடும். ஸோ இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை அப்படி நிற்கிற மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு எடுத்தோம்னா இது அழகாக இப்படி நமக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பரில் அடுத்த வார ஹீரோ, அதான் நம்ம பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அவரை நான் வரைகிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு அனிமேஷன் டிராயிங் தான் வரைகிறேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வரையலாம். இந்த டிராயிங்கை நீங்கள் வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணணுன்னா கூட அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கணேஷாவை பட்டு பட்டுன்னு நீங்கள் வரைஞ்சிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பாப்பப் கார்டுகளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த கணேஷாவை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுறேன். ஸோ நான் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிளாக் பென் வச்சு ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு கலர் கொடுக்க போகிறேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ண
போகிற மெத்தட். ஸோ ஈஸியாக ஒரு கணேஷாக நீங்கள் வரையணும் அப்படின்னா இந்த ட்ராயிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மல்டி பர்பஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்காக நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதையுமே பாருங்கள். இப்போ பிள்ளையாருடைய உடம்புக்கு ஏற்ற கலர் எதுவோ உங்ககிட்ட இருக்கிறது ஸ்கின் கலர் கொடுத்துருங்க. ஸோ ஸ்கின் கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கீழே அங்க வஸ்திரம் இருக்கு இல்லையா, பிள்ளையாருடைய அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் கலர் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஆரஞ்சு க்ரீன் அண்ட் ரெட் பேட்டர்னில் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை வரைஞ்சி ரொம்ப ஈஸியாக இந்த கலரிங்கும் கொடுக்குறோம். நிறைய கலர் கொடுத்து கொச்ச கொச்சன்னு பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு பாப்அப் க்ரீட்டிங் கார்டு நீங்கள் டக் டக்னு பண்ணி ஒரு 10 பேருக்கு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். எப்படியும் குட்டீஸ் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க. ஸோ தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் குட்டீஸ் அதை செய்ய வச்சு அவங்கள எங்கேஜ்டாக வச்சிட்டிங்கன்னா உங்கள் பூஜை வேலைகள் ஈஸியாக முடியும், உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க, கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பிள்ளையார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது இந்த ட்ரையாங்குலர் கோன் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிள்ளையாரை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணும் போது நமக்கு அழகாக வந்து க்ளோஸ் ஆகும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த தலையில் வந்து அந்த திலகம் ஷேப் வச்சதுனால கார்டுக்கு கொஞ்சம் வெளியே வருது. நீங்கள் பண்ணும் போது கொஞ்சம் கார்டுக்கு உள்ளே வர மாதிரி அழகாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பாப்அப் லோட்டஸ்குள்ளே இருக்கிற கணேஷா மாதிரி, அதாவது ஃப்ளார்க்குள்ளே இருக்கிற கணேஷா மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அவுட் சைடில் நம்ம என்ன பண்ணலாம்னா எய்தர் வரையலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் கார்ட்லேருந்து ஒரு குட்டி பிள்ளையார் ஷேப் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, அந்த லுக்கே செமையாக இருக்கு இல்லையா. இப்போ இதோட அந்த மேலே இருக்கிற கவர் இருக்கு இல்லையா, இந்த பாப்அப் இப்போ கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ மேலே இருக்கிற அந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரில் வந்து நான் பிள்ளையாருக்கு என்ன பண்ண போகிறேன்னா பழைய க்ரீட்டிங் கார்டு இருக்கு இல்லையா அதில் இருக்கிற அந்த பிள்ளையாரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட இது இல்லைனா இந்த ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சோ எடுத்துக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்து நான் ஓட்டிட்டு சைட்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெட் கலர் வந்து கோடு கோடாக வரைஞ்சி ரெட்டு எல்லோ இதெல்லாம் மங்களகரமான கலர் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த பிள்ளையாருக்கும் சைடில் எல்லோ கலர் கொடுத்துட்டு ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி அப்படின்றத இதில் எழுதிடுறேன். அதே மாதிரி உள்ள க்ரீட்டிங் கார்டுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, திறந்து பார்த்தா அழகாக பிள்ளையாருடைய எட்டி பார்ப்பார். ஸோ இந்த பாப்அப் கணேஷா கார்டு ஃபார் கணேஷ் சதுர்த்தி சக்ஸஸ். ஸோ இதுக்குள்ள பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம இந்த பிள்ளையார் சதுர்த்தி உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் அன்பும் பண்பும் பிள்ளையாருடைய அந்த குணநலன்கள் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு க்ரீட்டிங் கார்டுக்குள்ளே எழுதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாப்அப் கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனும் நடக்கணும்னு பிள்ளையார்கிட்ட நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி, பாய்.